ஹலோ கிருஷ்ண நவனித். இந்தியன் பைலட் அபிநந்தன் இந்தியாவுக்கு சேஃபாக ரிட்டர்ன் ஆகிட்டாரு. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அவருக்கு பெரிய சல்யூட், அவருடைய குடும்பத்திற்கும் பெரிய சல்யூட், கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்க வேண்டிய தருணம் இது. இது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, பிரதமர் மோடி வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் கிட்ட இருந்து சில லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் இது என்ன அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அபிநந்தன் எப்படி முதல்ல பாகிஸ்தான்குள்ளே போனார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும். புல்வாமா அட்டாக் அப்புறம் இந்தியா டெரரிஸ்ட் கேம்பை வந்து தாக்குது. அந்த ஆர்மி மேலேயும் அந்த மக்கள் மேலேயும் எந்த ஒரு தாக்குதல் வந்து தொடுக்கவில்லை. டெரரிஸ்ட் மேலே மட்டும்தான் அட்டாக் பண்ணுது. அது எவ்வளோ கவுண்ட் அப்படின்னு சொல்லி மீடியாஸில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் திருப்பி இந்தியா மேலே வந்து தாக்குறாங்க. அதாவது F-16 இந்த மாதிரியான சில விமானங்களை யூஸ் பண்ணி இந்தியாவுடைய ஆர்மி நிலைகள் மேலே வந்து தாக்குறாங்க, தாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எது தாக்குதல், இந்தியாவிட்டருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. இதில் ஒரு ஆக்சிடெண்ட்டாக பாகிஸ்தான் பார்டரில் போய் விழுந்தவர் தான் வந்து அபிநந்தன். ஸோ அவங்க வந்து ஆர்மியில் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சி வச்சுட்டு இந்தியா கிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியன் பைலட் வந்து என்கிட்ட வந்து மாட்டிட்டார் அப்படின்னு சொல்லி வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அபிநந்தனை வச்சு ரம்கார்டாக யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சமரச பேச்சுக்களும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு கிட்ட போய் மேற்கொள்ள. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அபிநந்தனை வந்து சேஃபாக வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பாகிஸ்தான், அவர் வந்து எந்த விதமான சித்திரவதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்தியாவுக்கிருந்து போன டாக் சொல்கிறாங்க. மேலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டரில் ஒரு பெரும் திரளான ஆர்மியை வந்து சேகரிக்கிறாங்க. அதாவது ஆர்மி அங்கே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் நேவலுக்கும் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புலேருந்து ஒரு ஆர்டர் போகுது. இதை பொறுத்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து தாய்நாட்டுக்காக ஒரு போர் அப்படின்னு சொன்னால் உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இல்லாமல் இருப்பாங்களே என்ன. மேலும் அபிநந்தனை வந்து பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே வரேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் எப்படி வந்து இந்த காஷ்மீர் பஞ்சாப் இந்த ஏரியாஸில் தான் வந்து பார்டர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளோடையும் அதோட அதனுடைய பார்டர்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாகிட்டு இருக்கு. இது வந்து காலங்காலமாக கடந்த 10 வருஷமாகவே வந்து போயிட்டு தான் இருக்குது. அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே வந்து எப்படி அப்பப்போ வந்து சண்டை வருதோ அதே மாதிரி பாகிஸ்தான் அவங்க கூடயும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அதாவது அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கிட்டு அவங்க வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் பார்டர்லையும் சரி ஆப்கானிஸ்தான் பார்டர்லையும் சரி அவங்க ஆர்மியை வந்து தயார் நிலையில் இருக்க பாகிஸ்தானை வந்து அட்டாக் பண்ணுறது. இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் கிட்ட இருந்து பாகிஸ்தான் மிலிட்ரிக்கு வந்து ஒரு பெரிய தாக்குதல் வந்து அப்பப்போ வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதனால வந்து ஒரு பெரிய லாஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாகிஸ்தான் மிலிட்ரிக்கு தான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மூணாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனால், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட வந்து வீட்டோ பவர் நேஷன்ஸான யூஎஸ் யூகே அண்ட் பிரான்ஸ் இந்த மூணு நாடுகளும் என்ன ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜெய்ஷி முகமது இந்த ஒரு டெரர் கேம்பை வந்து தடை பண்ணணும் பாகிஸ்தான்லேருந்து அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இந்த புல்வாமா அட்டாக் அப்புறம் இவங்களுடைய நிர்பந்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக தான் நம்ம பார்க்கணும். நாலாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போதைக்கு நிலைமையில எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். இந்த புல்வாமா அட்டாக் அப்புறம் பாகிஸ்தானுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 10% நார்மலாக இருக்கிற வேல்யூ விட வந்து கீழே இருக்குது. அதாவது கரும்பு உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு நாட்டுடைய பணம் வந்து அங்கே தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானுடைய கஜானாவில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மேக்ஸிமம் வந்து 100 கோடி ரூபாய் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்தியாவுடைய கரும்பு உலகத்தில் 100,00,000 கோடி ரூபாய் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து ரெண்டு நாட்டுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்க முடியும் உங்களால். மேலும் இந்த புல்வாமா அட்டாக் அப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு உணவு சப்ளை வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் வந்து அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இனி ஒரு தடவை பாகிஸ்தான் அதனுடைய விமானப்படை மூலமாக இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே பூந்து தாக்குதல் நடத்தினா இந்தியா கிட்ட வந்து பாகிஸ்தானை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா F-16 அந்த விமானங்களை அந்த வகையான விமானங்களை பாகிஸ்தான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிமேல் யூஎஸ்ஏ கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து பர்மிஷன் இல்லாமல் F-16 வகையான இந்த ஏர்பிளைன்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு வந்து யூஎஸ்ஏ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா வந்து பாகிஸ்தானுடைய ஏர்கிராஃப்ட் அதாவது ஏர்ஃபோர்ஸில் வந்து பாதி வந்து F-6 வகையான விமானங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ இது வந்து யூஎஸ் வந்து இதை ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது பாதி அதோட ஸ்குவாட்ரானுடைய பவர் வந்து கம்மியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 2018 படி ரேங்க்ல வந்து இந்தியா வந்து 4th place இருக்குது, பாகிஸ்தான் வந்து 17th place இருக்குது.
மேலும் ஜெனீவா கன்வென்ஷன் படி அந்த போர் கைதிகளை வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணித்தான் இந்தியாவுக்கு. இதனால வந்து இந்தியா வந்து அவங்க கிட்ட போய் நெகோசியேஷன் பண்ண வேண்டியது அவசியம் எதுவுமே கிடையாது. நான் முதல் சொன்ன காரணத்தின் படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தானுடைய ஃபைனான்சியல் கிரைசிஸ், அவங்க கிட்ட இந்த காசு கிடையாது. இப்போதைக்கு அவங்க வந்து திவாலாக போறாங்க, அவங்க எக்கனாமியே வந்து கூடி செய்வது வந்து திவாலாகும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த பலூச்சிஸ்தான் கான்ஃப்ளிக் மூலமா வந்து ஏற்கனவே பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஈரான் பார்டர்லையும் ஆப்கானிஸ்தான் பார்டர்லையும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்தியா கிட்ட வந்து முறைச்சிட்டா கண்டிப்பா இப்போ வந்து அபிநந்தன் இவரை வந்து ரிலீஸ் பண்ணினா கண்டிப்பா வந்து இந்தியா மேல இந்தியா பாகிஸ்தான் மேல வார் டிக்ளேர் பண்ணும். ஸோ அதை வந்து அவர் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஆல்ரெடி வந்து இந்த கான்ஃபிளிக்ட்லாம் இருக்கிறனால இந்தியா கிட்டே வந்து பகச்சிக்க வேணாம், பகச்சா அந்த தோல்வி வந்து கண்டிப்பா வந்து பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த விஷயத்துல ரொம்ப கூலா வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு பீஸ் கெஸ்டர் அப்படிங்கிற ஒரு முறையில அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பாகிஸ்தான் இந்த நிலையிலிருந்து சீரடையறதுக்கு வந்து இன்னும் பல காலங்கள் வந்து ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அபிநந்த் அவர்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அதை சொன்ன டைம்ல இருந்து 6 மணி நேரம் டிலேட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 9 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிலேக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் அதாவது சில டாக்குமெண்டேஷன்லாம் வந்து பண்ணணும், சில டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து 6 மணி நேரம் வந்து லேட் ஆக சான்ஸே கிடையாது. இது கண்டிப்பா வந்து இந்திய மக்களை மீடியாஸை வந்து காக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆர்மி அவங்க பாகிஸ்தான் மக்கள் கிட்ட வந்து நான் எவ்வளவு கெத்து அப்படின்னு சொல்றதுக்காக தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து ஃபைனலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அபிநந்தன் இந்தியாவுக்கு சேஃபாக ரிட்டர்ன் ஆனது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். அதுக்காக வந்து பாகிஸ்தானை வந்து நம்ம இந்தியன் பீப்புள் வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இதில் கிடையவே கிடையாது. இது என்ன பெரிய விஷயம்னா, பாகிஸ்தான் அவங்கள வந்து காப்பாற்றிருக்காங்க அவ்வளோதான், ஒரு சில தந்திரங்கள்லாம் பண்ணி அவ்வளோதான். மேலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பாகிஸ்தான் தான் பெஸ்ட்டு, இந்தியா வந்து அவங்ககிட்ட பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கார்கில் வாரில் வந்து சௌரவ் காலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி கமாண்டர் ஒருத்தர் இருந்தார் இந்தியன் ஆர்மியில், அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், கார்கில் வாரில் வந்து பாகிஸ்தான் இறந்த வீரர்களை இந்தியா வந்து அவங்களை திருப்பி கொடுக்கும்போது இவங்க வந்து எங்கள் வீரர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து ஓடினவங்க தான் வந்து பாகிஸ்தான். ஸோ இதுலேருந்தே தெரியுது பாகிஸ்தான் கிட்ட மனிதாபிமானம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு அபிநந்தன் ரிலீஸ்க்காக வேண்டி பாகிஸ்தானை வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டியது கிடையாது, அவங்களுடைய நிர்பந்தம். அவங்க ரிலீஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து அடி நிச்சயம், அவங்க கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தை தோத்து போயிடுவாங்க. நீங்கள் இந்தியன் பைலட் அபிநந்தன் ரிலீஸையும் பாகிஸ்தானுடைய சுச்சுவேஷனையும் கோயிங் ஃபார்வர்ட் பாகிஸ்தான் இந்தியா ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டாக வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்டர் தென் பாய்.